நாடென்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு என்ற பாடல் வரிகள் நமக்கும் பொருந்துகிறது. இதைத்தான் நமது பேடன் பவல் அவர்களும் தன்னுடைய ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தகத்தில் கேம்ப் ஃபயர் யான் நம்பர் 2ல லவ் யுவர் கண்ட்ரி என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார். வணக்கம், நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் லவ் யுவர் கண்ட்ரிங்கிற தலைப்பில் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். த கேரக்டர் ஆஃப் த நேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டர் ஆஃப் த சிட்டிசன் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவார். ஒரு நாடு என்பது தானாக வளர்ச்சி அடைந்து விடாது. அதிலுள்ள ஆண்களும் பெண்களும் தங்களுடைய பங்களிப்பை அந்த நாட்டிற்கு, தங்களுடைய உழைப்பினை, தங்களுடைய தியாகத்தினை, விடா முயற்சியினை செய்யும் பொழுதுதான் அந்த நாடு உயர்ந்த நிலைக்கு வருகிறது. இதைத்தான் பேட்ரியாட்டிசம், தேசப்பற்று என்று சொல்கிறோம் என்று முதல் பத்தியிலேயே பேடன் பவல் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து அவர் சொல்லும் பொழுது, சரணனாக இருக்கக்கூடிய உனக்கு உன்னுடைய நேரத்தையும் பணத்தினையும் உனது மகிழ்ச்சிக்காக மட்டும் செலவு செய்யாதே என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அது பொது நலத்திற்காகவும் இருக்க வேண்டும். அது இரண்டு சொல்கிறார் பாருங்க. அதில் உன்னுடைய நேரம், உன்னுடைய பணம், யுவர் மணி அண்ட் யுவர் டைம். பணம் பிறருக்கு செய்யறது தான் சர்வீஸ் இல்லை, நாட்டுக்கு செய்யறது தான் சர்வீஸ் இல்லை. நம்மளுடைய நேரத்தையும் நாட்டிற்காக, பொதுமக்களுக்காக செலவிடுவது என்பது ஒரு முக்கியமானதாகப்படுகிறது. இதை அவர் குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல சரணர்களாகிய நம்மளுடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், யுவர் கண்ட்ரி பிஃபோர் யுவர் செல்ஃப் என்று சொல்கிறார். உனக்கு முன்பாக எது இருக்க வேண்டும்? உன்னுடைய தேசம், உன்னுடைய நாடு இருக்க வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். சுயநலத்துக்கு முக்கியம் தராமல் நாட்டிற்கு, பொது நலத்திற்கு முக்கியம் தர வேண்டும் என்று சொல்கிறார். யுவர் கண்ட்ரி பிஃபோர் யுவர் செல்ஃப். அப்புறம் அழகான ஒரு ப்ராவர்ப் சொல்கிறார் பாருங்க, டோன்ட் பி கண்டென்ட் லைக் ரோமன்ஸ் வேர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ரோமானியர்களைப் போல நீங்கள் நாட்டிற்கு, பொது நலத்திற்கு செய்வதில் நிறைவடைந்து விடாதீர்கள். டோன்ட் பி கண்டென்ட். கண்டென்ட்னா நிறைவடைஞ்சது, போதும்னு நிற்கிறது, அவ்வளவு செய்யணுங்கிறார் நாட்டுக்கு. பொதுநலனுக்கு செய்வதில், பொதுநலனுக்கு செஞ்சால் நாட்டுக்கு செஞ்ச மாதிரி தானே, அதான் சொல்கிறார். பிறருக்கு செய்வதில், பொதுநலம் பேணுவதில் நாம் நிறைவடைந்து விடக்கூடாது, செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தமிழ் ஒரு பாடு வரும், அறவினையை கராண்மை போல செய்தலும் அப்படின்னு ஒரு வரி வரும். மழை மாதிரி மக்களுக்கு பொதுநலம் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஊராண்மை என்னும் செருக்கு வரும், நாட்டை ஆளக்கூடிய தகுதி வரும் அப்படின்னு நமது திரிகடுக்கும் பாடல் சொல்கிறது. ஆகையினால பொதுநலன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். டோன்ட் பி கண்டென்ட். ரோமானியர்கள் அப்படி இருந்தாங்களாம், தங்கள் நாட்டுக்கு செய்வதில் நிறைவடைஞ்சிடவே மாட்டாங்க, பொது நலத்தை செய்வதில் நிறைவடைய மாட்டாங்க ரோமானியர்கள். அவ்வளோ புகழ்பெற்றவர்கள் அவர்கள். அதைப்போல நீயும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு சேயிங் சொல்கிறார், சம் பீப்புள் பே அதர் பீப்புள் டு பிளே தயர் ஃபுட்பால் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறார். அதாவது உன்னுடைய விளையாட்டை நீ விளையாடாமல் அடுத்தவங்களுக்கு காசு கொடுத்து விளையாட வைக்கிறவர். இது இப்போ மகிழ்ச்சி இப்படி தான் நம்ம நடைமுறையில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உன் விளையாட்டை நீ தான் விளையாண்டு மகிழ்ச்சி அடையணும். உன் வேலையை இன்னொருத்தவங்களை செய்ய வச்சு அதுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? செல்ஃப் ரிலையன்ட். உன்னுடைய பணியை நீ தான் செய்யணும். ஓ நாட்டுக்கு செய்ய வேண்டியதை நீ தான் செய்யணும். யுவர் கான்ட்ரிபியூஷன்னா நீ செய்யணும். நான் அதுக்கு பொருளாக கொடுத்துட்டேன், அவரை வச்சு செய்ய வச்சேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது என்பது தான் அவருடைய கருத்து. அப்புறம் இன்னொன்று சொல்ற, டு ஃபைட் யுவர் பேட்டில் ஃபார் யூ. உனக்கான சண்டையினை நீ தான் செய்ய வேண்டும். சண்டைங்கிறது இது நினைச்சக்கூடாது, வாழ்க்கை போராட்டம்னு எடுத்துக்கோ. பேடில் யுவர் ஓன் கேனோ.
கேரி யுவர் ஓன் லக்கேஜ். இதெல்லாம் நம்ம ஸ்கவுட்டிங்கில் உள்ள சிறப்புகள். அவங்கவுங்க லக்கேஜை அவங்க தான் தூக்கிக்கணும், அவங்க படகை அவங்க தான் ஓட்டிக்கணும், அவங்க வாழ்க்கையை அவங்க தான் நடத்தணும். அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது, உனக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை செய்ய வைக்கக்கூடாது. அதே போல தான் நாட்டுக்கு செய்கிறதும் உனக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை செய்யக்கூடாது. பொதுநலன், நீயே நேரடியாக பொதுநலனில் இறங்கி செய்ய வேண்டும் என்பது தான் இதனுடைய உள் பொருள். அப்புறம் ஏதாவது நாட்டுக்கு செய்து கொண்டே இரு, அப்பொழுதுதான் உன்னுடைய நாட்டினுடைய கொடியை நீ உயர்த்தி பிடிக்க முடியும். டு கீப் யுவர் ஃப்ளாக் ஹை, டு கீப் யுவர் ஃப்ளாக் ஃப்ளைங். அப்படின்னா உயரத்தில் நல்லா பறக்கணும்னா என்ன அர்த்தம்? நாடு முன்னேறணும்னு அர்த்தம். நாடு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் எல்லா துறைகளிலும் செழிப்பாக உயர்ந்து இருக்கணும்னா டு டூ சம்திங் கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாக ஏதாவது பொதுநலன் நாட்டு நலனுக்குரிய செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த எண்ணம் எப்படி வருங்கிறது உங்களுக்கு பாய்ஸுக்கு சொல்கிறாருன்னா, நீ ஸ்கவுட்டிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா, டு டேக் அப் த ஸ்கவுட்டிங் த ஸ்பிரிட் வில் டூ. இந்த ஸ்பிரிட்டில் தான் நீ ஸ்கவுட்டிங்கை ஏற்றுக்கணும். ஒரு ரியாலிட்டி என்ன தெரியுங்களா, ஒரு பிள்ளைகள் அந்த வயசில் ஸ்கவுட்டிங் சரியாக லேர்ன் பண்ணி, ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி ஒழுங்காக வாழ்ந்தாங்கனாலே அவர்கள் நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டு என்பதுதான் அதனுடைய உட்பொருள். அவ்வளவு செய்திகள், அவ்வளவு திறன்கள், அவ்வளவு பண்பாடுகள், கேரக்டர் இருக்குது, ஸ்கில் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, எல்லாம் நம்ம மூமெண்ட்டில் இருக்குது. அதான் அவர் சொல்கிறார், ஸ்கவுட்டிங்கை நீ லேர்ன் பண்ணுறது மூலமாக, ஸ்கவுட்டிங்கில் ஜாயின் பண்ணுறது மூலமாக என்ன பண்ண முடியும், யூ கேன் டூ சர்வீஸ் டு யுவர் கண்ட்ரி. அங்கே உடனே முடிக்கிறார் பாரு கடைசியாக. அப்புறம் மற்றொரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாகவே ஸ்கவுட்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கவுட்டிங் இஸ் அ ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று, ஜாலியாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இஸ் மியர்லி நாட் ஃபார் அ ஃபன் ஒன்லி, வேடிக்கைக்காக மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மட்டும் சாரணியம் அல்ல, நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு, டு லீவ் எ ஹாப்பி லைஃப், குவாலிட்டி லைஃப், ப்ரிப்பேரிங் எ குட் சிட்டிசன், நீ ப்ரிப்பேர் ஆகிற நல்ல குடிமகனாக மாறுவதற்கு நீ சிறு வயதிலிருந்தே ஆயத்தப்படுகிறாய். எதனால்? ஸ்கவுட்டிங்கில் சேரும்பொழுது. எப்போ ஆயத்தப்படுகிற? ஸ்கவுட்டிங்கில் சேருவதன் மூலமாக, அதில் பயிற்சி எடுத்துக்கொள்வதன் மூலமாக நல்ல குடிமகனாக இருப்பதற்கு யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தட். அப்படி சேர்ந்த பிறகு என்ன ஆயிடுது, நீ ஒரு குட் சிட்டிசனாக மாறுற, உங்கள் கண்ட்ரிக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு நல்ல சிட்டிசனாக ஃப்ரெண்டாக நீ மாறுகிறாய். ஆகையினால ஸ்கவுட்டிங்கில் ஜாயின் பண்ணு, ஸ்கவுட்டிங்கை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ, அந்த ஸ்பிரிட் உனக்கு நாட்டுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்கிற. இவ்வாறு நீ சாரணியத்திலே சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு பிறருக்கு நன்மைகள், பல சேவைகள், தொண்டுகள் செய்வதன் மூலமாக நல்ல சிட்டிசனாக மாறினா, ஹீ இஸ் ஒர்த் ஹிஸ் சால்ட் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிற. ஹீ இஸ் ஒர்த் ஹிஸ் சால்ட் என்ன, இந்த மண்ணுக்குரிய கடமையை நீ செய்கிறாய், இந்த மண்ணினுடைய மைந்தன் அதற்கான கடமையை நீ ஒழுங்காக செய்திருக்கிறாய் என்று பொருள் அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால நண்பர்களே, நமது சாரணர்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு அவர்களுடைய நாடு, அவர் முதல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஃபார் மை கண்ட்ரி அண்ட் யுவர் கண்ட்ரின்னு சொல்கிறார். ஒரு காலத்தில் இவர் இந்த புத்தகம் எழுதும்போது மூமெண்ட்டு இங்கிலாண்டு பிரிட்டனுக்காக மட்டும்தான் நினச்சார். காலப்போக்கில் உலக நாடுகளிலிருந்து மக்கள், சிறுவர்கள் நிறைய இதில் விரும்பவே இந்த கருத்தை அவங்கவுங்க நாட்டினுடைய நாட்டுப்பற்று வரணும்னு இந்த நிறைய திருத்தங்கள்லாம் பண்ணி அப்புறம் எழுதியிருக்கிறார். அவங்கவுங்க நாடு அவங்கவுங்களுக்கு சிறப்பாக நினைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். என்ன நண்பர்களே, இந்த லவ் யுவர் கண்ட்ரிங்கிற தலைப்பில் உள்ள இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என நினைக்கிறேன். ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸில் உள்ள வேறொரு யானில் உள்ள சிறப்பான தலைப்புகளை வேறொரு காணொலியில் நாம் காணலாம். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.